அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். இன்று 3/1/2023 சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 19 நாள் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:25 வரை, சுக்லபட்ச துவாதசி திதி இரவு 10:03 வரை, சாத்தியம் நாமயோகம் பவகரணம். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு நட்சத்திர நாம எழுத்துக்களாக அ, இ, உ, ஏ என்ற எழுத்துக்களையும், ஆங்கிலத்தில் ஏ, இ, யு என்ற எழுத்துக்களையும் முதல் எழுத்தாக அமைக்கலாம். இன்றைய விசேஷ தினம் கிருத்திகை விரதம், முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக உள்ள தினம். கந்தனை வழிபட கஷ்டங்கள் விலகும். இன்றைய அட்சய ராசி பலன். மேசம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நன்மையான நாளாக அமைகின்றது. இந்த நாளில் எடுக்கக்கூடிய செயல்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். முயற்சிகளை தேடி நீங்க செல்ல வேண்டாம். முயற்சி அப்படிங்கறது எடுக்காமலேயே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ரிஷபம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த வம்பிற்கும் செல்லாமல் அமைதி காப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள், இடம் வீடு சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது. மிதுனம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு மன பயம், மன அழுத்தங்கள், தேவையற்ற சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்ப உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நாளாகவும், தொழில் சார்ந்த நிகழ்வுகள் ஆதாயத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. கடகம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நிகழ்வுகள் சாதகமான யோகமான நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தருகிறது. ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் கவனமாக இருக்கணும். நடக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். காலில் அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். சிம்மம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்களை செயல்வடிவம் செய்வதில் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. இளைய சகோதரம், மூத்த சகோதரம், சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும், அவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறோம். கன்னி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளையும் தொழில் அழுத்தங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய நாளில் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய முயற்சி வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. துலாம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு பொறுமையுடன் ஒவ்வொரு செயலையும் நிதானமாக கையாள்வது சிறப்பை தரும். நினைத்த காரியங்களை செயல்வடிவம் பெறுவதில் சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. தலைவலியை இன்று சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். விருச்சகம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. வயிற்று சார்ந்த உபாதைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். தனுசு லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த எண்ணங்கள் மேலாங்கக்கூடிய ஒரு நாளாகவும், தொழிலில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். மகரம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் மத்திமமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகின்றது. தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. மற்றவர்களிடம் அனாவசியமாக எந்த பேச்சுவார்த்தைகளும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது இன்றைய தினம் நன்மை பயக்கும். கும்பம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்தாலும், உங்களுக்கு மனதில் சஞ்சலங்களும்
இது நமக்கு சரியா வருமா அப்படிங்கிற எண்ணங்களும் குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இஷ்ட தெய்வ வழிபாட்டால் இன்பம் காணக்கூடிய ஒரு நாள். மீனம் அட்சயராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நல்ல நாளாக அமைகின்றது. உங்களுடைய முயற்சிகள் செயல் வடிவம் பெறக்கூடிய ஒரு நாளாகவும், திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு நாளாகவும், தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இன்று 12 ராசிக்காரர்களும் கிருத்திகை விரதத்தை கடைபிடித்து முருகனை வழிபட்டால் நிறைய நன்மைகளை அந்த முருகன் அருளால் பெறுவீர்கள். நன்றி.